Hello students, now we are going to discuss about chapter 7 PHP looping structure part 1. Looping structure. In previous chapter, in chapter 6, we have discussed about a control statements like if, if else, nested if, like that. Okay, so in these statements are jumping from one part of the program to other part of the program, but all these statements are executed for how many times? Only one time. But looping structure is nothing but in some situation we need to execute a same set of statement for certain number of times. So normally namma paatha condition statements la ella statement me vandu oru mura mattum da execute agum, but sila situation la oru set of statements are repeated ah namma execute pannikite irukano appadina looping structure is used. So the looping structures are useful for writing a iteration logics. So namma repeated ah increment pannite over step ah namma increase pannite adhe statements ah namma repeat பண்ணிட்டே இருக்கிறது தான் ஐட்டரேஷன் லாஜிக்ஸ். இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் PHP. ஸோ த லூப்பிங் கான்செப்ட் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் சேவ்ஸ் தி டைம் ஆல்சோ. ஸோ ஒரே கான்செப்டை நிறைய நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக லூப்பிங் யூஸ் பண்ணணும். அதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரிப்பீட்டடாக எத்தனை முறை வேணாலும் சேம் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இதனால் நம்மளோட ப்ரோக்ராம் சைஸும் குறையும், நம்ம டைமும் சேவ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். இவன் த PHP ஆல்சோ யூஸிங் திஸ். ஸோ த PHP ஹேஸ் அ 4 டைப்ஸ் ஆஃப் லூப்பிங் கான்செப்ட், தட் இஸ் ஃபார் லூப், ஃபார் ஈச் லூப், வைல் லூப், டூ வைல் லூப். So in this video we are going to discuss about for loop and for each loop. Before that I'll just give you an example for the looping. So what is looping? So looping is nothing but in your day to day life you would have used it. For example, இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் ஒரு ப்ளே ஒரு சாங்ஸை நம்ம ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த சாங் ப்ளே பண்ண போகுது நமக்கு அந்த சாங் பிடிச்சிருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக இந்த சாங்கே நமக்கு கேட்கணுன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரிப்பீட் ஆப்ஷன் இல்லை லூப் ஆப்ஷன். ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ டைம்ஸ் மென்ஷன் பண்ணுறீங்களோ அத்தனை முறை அந்த சேம் சாங்கே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் லூப்பிங் கான்செப்ட். So one more example, see one boy is here. So here his work is, which work he is going to do is, he is going to move around the ground for 5 times. So in the ground on the 5 times avan move pananum. So apdi pandradha anda first avanoda counting enava start panuva, 1 nu start panuva. Idhu da initialization. So nama endha or process ah repeated ah pandradha irundha first nama value va initialize pannum. So iva value va initialize pandra, 1 nu initialize pandra. 1 nu initialize panna piragu he is just moving around. So in the ground ah move pannita. ஸோ மூவ் பண்ணிட்ட பிறகு அவன் கண்டிஷன் வந்து 1 உடனே அவன் கண்டிஷன் தெரியும், 1 வேல்யூ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஏன்னா 5ன்றது தான் அவனோட டார்கெட் வேல்யூ. வை இட் இஸ் அ டார்கெட் வேல்யூ? பிகாஸ் ஹி ஹாஸ் டு மூவ் அரவுண்ட் த கிரவுண்ட் ஃபார் 5 டைம்ஸ். அப்போ ஒவ்வொரு முறையும் அவன் சுற்றி முடித்த பிறகு 5 டைம்ஸ் ஆயிருச்சான்னு அவன் செக் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அவன் கிரவுண்டை மூவ் பண்ணுவான். எது வரைக்கும் அந்த கிரவுண்டை மூவ் பண்ணிகிட்டே இருப்பான்? டில் த கண்டிஷன் மெட் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் மூவ் பண்ணிகிட்டே இருப்பான். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஈ வில் ஸ்டாப். ஸோ இப்போ 1 டைம் மூவ் பண்ணிட்டான், அப்போ நெக்ஸ்ட்டு கவுண்டிங் அவன் என்ன ஆகும்? இட் இல் கவுண்ட் டு 2. ஸோ அந்த 2ன்றது என்னது? ஐட்டரேஷன். ஸோ ஒரு ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அவன் கவுண்டிங் என்னென்னு எடுத்துக்கான், இப்போ 2ன்னு எடுத்துப்பான். 2ன்னு எடுத்தோடனே அகெயின் இல் செக்ஸ் அ கண்டிஷன். நம்ம 5 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டோமான்னு அவன் மைண்ட்லேயே கண்டிஷன் செக் பண்ணுறான். ஸோ 2 <= 5, த கண்டிஷன் இஸ் 2. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால அகெயின் ஈ மூவ்ஸ் அரவுண்ட் த கிரவுண்ட். ஸோ ஆஃப்டர் தட் இட் இன்க்ரீஸ் அ வேல்யூ. இப்போ எப்போ கவுண்டிங் என்னவாக இருக்கும்? 3 இருக்கும். அகெயின் இல் செக்ஸ் அ கண்டிஷன். நவ் கண்டிஷன் இஸ் அகெயின் ட்ரூ. ஸோ இப்போ 3rd டைம் தானே, 3rd டைம் வந்து 5 விட லெஸ் தான். ஸோ அவன் என்ன பண்ணலாம்? அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அகெயின் கண்டினியூ முடித்த பிறகு நெக்ஸ்ட் கவுண்ட்டு 4ன்னு எடுத்துக்கிறான். 4ஐயும் செக் பண்ணி பார்க்குறான் வெதர் ஈ ஹாஸ் ரீச்ட் த 5th டைம் ஆர் நாட். இப்போ நம்மளோட 4 வேல்யூ என்னவாக இருக்குது? 4 <= 5, கண்டிஷன் ட்ரூ. ஸோ மறுபடியும் ஈ மூவ்ஸ் அரவுண்ட் த கிரவுண்ட். நவ் த கவுண்டிங் பிகம்ஸ் 5.
So now it checks a condition 5 less than equal to 5. So condition vandu enna agudhu true agudhu. In the condition ellame nama operators la padichirukom. So condition true aagradhanaala again it moves around. So adukapram 5 ku apram avanoda counting 6 nu varumbodhu inga condition enna vagum false aidum. 6 less than equal to 5 the condition is false. So false aachna enna avum ivanoda process stop aidum. Idhu dhaan looping concept. So looping eppadi work aagum adoda counting initial value la irundhu start aagudhu 1 la irundhu adu start aagudhu ovvoru mura initial value edutha piragum adu condition check pannudhu adu target reach aayirukka illiyandradha condition check pannum. So condition ட்ரூவா இருந்தா அதோட process பண்ணும். So process முடிச்ச பிறகு மறுபடியும் அந்த initial valueன்றது increment ஆகும். So counting increment ஆகிட்டு again condition check பண்ணும். ட்ரூவா இருந்தா process மறுபடியும் counting increase ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும் ட்ரூவாக இருந்த ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எவ்வளோ நாள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னா டெல் த கண்டிஷன் மேட் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ஆஸ் லாங் ஆஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அ கண்டிஷன் மெட் ஃபால்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆன உடனேயே அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் லூப். ஸோ லெட்ஸ் சி அபவுட் த ஃபார் லூப். ஸோ வாட் இஸ் த ஃபார் லூப்? So the for loop is an important functional looping statement which is used for iteration logic. So iteration rather over mara nama counting vandu increase aagite irukudha iteration logics. When the programmer know in advance how many times the loop should run. So programmer ku evlo mura indha statements repeat aagite irukano apdinra confirmations varumbodhu we can use a for loop. We can use any other loop also. The for loop is very easy to handle. The syntax for for loop. So for keyword should be used. Bracket open பண்ணணும். Initialize the counter. So counter is nothing but variable. So எந்த வேரியபிளை நம்ம லூப்பிங்கில் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேரியபிளை கவுண்டர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அந்த பையன் கிரவுண்டை மூவ் பண்ணும் போது அவனோட ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் வேல்யூ என்னவா இருந்தது? ஒன்னுன்னு இருந்தது. அதுதான் இனிஷியலைஸ் வேல்யூ. ஸோ இந்த இனிஷியலைசேஷன் ஒன் டைம் மட்டும்தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். இனிஷியலைஸ் ஒன்னு நம்ம இனிஷியலைஸ் பண்ண பிறகு உடனே அவன் என்ன பண்ணால் செக் பண்ணுறான் 1 less than equal to 5. அப்போ கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ண உடனே வி ஹாவ் டு செக் த கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இட் டெஸ்ட் த கண்டிஷன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இட் கம்ஸ் டு த கோட். லூப்புக்குள்ளற வந்து இட் எக்ஸிக்யூட்ஸ் த கோட். ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த கோட் இட் இன்க்ரிமெண்ட் தி கவுண்டர். இன்க்ரிமெண்ட்ன்றது த வேல்யூ வில் பி இன்க்ரிமெண்டட் த நெக்ஸ்ட் கவுண்டர். ஸோ கவுண்ட் ஒன்னுன்னு இனிஷியலைஸ் பண்ணுறான். கண்டிஷன் 1 less than equal to 5 செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்த உடனே அந்த கிரவுண்டை மூவ் அரவுண்ட் பண்ணுறான். கிரவுண்டை ஓடி வந்துடான். ஓடி வந்த பிறகு ஓடி வரது தான் உன்னோட ப்ராசஸ். ஓடி வந்த பிறகு அடுத்த கவுண்டிங் என்னவாகுது? 2 ஆகுது. அந்த 2 தான் இன்க்ரிமெண்ட் தி கவுண்டர். ஸோ இதுதான் லூப்பிங்கோட ஸ்ட்ரக்சர். இந்த எல்லா டாஸ்க்குமே வந்து ஃபார் லூப்பில் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் ஈஸி டு ஹேண்டல். ஸோ ஃபார் இனிஷியலைஸ் அ கவுண்டர் ஸ்டார்டிங் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணுறது தான் நம்மளோட டார்கெட் வேல்யூ. ஸோ எத்தனை முறை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணுன்றத இந்த கண்டிஷன் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஆஸ் லாங் அஸ் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ திஸ் கோட் வில் பி எக்ஸிக்யூட்டட். ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் த கோட் கோட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு மறுபடியும் இட் ஐட்டரேட் த வேல்யூ. வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆன உடனே மறுபடியும் என்ன பண்ணணும்? கண்டிஷன் செக் பண்ணணும். கோட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன் கவுண்டர் இஸ் நத்திங் பட் இனிஷியலைஸ் தி லூப். டெஸ்ட் கவுண்டர் எவாலுவேட்டட் ஃபார் எவ்ரி ஐட்டரேஷன் ஆஃப் தி லூப். ஸோ ஒவ்வொரு ஐட்டரேஷன் முடிஞ்ச பிறகுமே என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த டெஸ்டிங் வில் பி எக்ஸிக்யூட்டட். ட்ரூவாக இருந்தால் லூப் கண்டினியூஸ், ஃபால்ஸாக இருந்தால் லூப் என்ஸ் ஆகும். தென் இன்க்ரிமெண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் யூஸ் டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் தி கவுண்டர். ஸோ லெட்ஸ் சீ த ஃப்ளோ சார்ட். ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் ஆக்ஷன். ஸோ த ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நம்மளோட கவுண்டிங் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம், செக் பண்ணுவோம், ப்ராசஸ் இன்க்ரீஸ் செக். ஸோ இங்கே லூப் கண்டினியூவேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் நத்திங் பட் செக்கிங். நம்ம 5 times ரீச் ஆகிட்டோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ளே வரும். இதுதான் லூப்
body. Okay, body loop kulla enter aagum. So inga enna statements kuduthirukkomo and the statement will be executed. After executing this, it iterate the value. Nammaloada counting inga 1 nu irundhadana 1 nu check panidum, true va irundhone statement execute aagum. After executing the statement, it iterates. So the value vandu namakku increase aagum. After increasing the value, again it checks the condition. Again condition true va irundha statement increase the value. Again it checks the condition. So nammaloada process eppadi aagudhu paathinga, first time mottum dhaan initial aagum. அதுக்கப்புறம் செக்கிங் தி கண்டிஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் த வேல்யூ தென் செக்கிங் த கண்டிஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் த வேல்யூ செக்கிங் த கண்டிஷன் ப்ராசஸ் இன்க்ரீஸ் த வேல்யூ ஸோ எவ்வளோ நேரம் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் டெல் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வரும்போது நம்ம என்ன ஆகுது இந்த லூப்பை விட்டு இதில் இருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் விட்டுட்டு நம்ம வெளியே வந்துடுவோம் இதுதான் ஃபார் லூப் ஸோ ஷால் வி சீ த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் So it's a simple example here. So HTML tag. So we know that, okay, to create a PHP program, nama HTML tag le embed panni panna porom. So HTML tag within a body tag. I opened a PHP tag here. So question mark PHP. So this is a syntax for the for loop. So for keyword use panirke. Inge enna counter variable use panirke. டாலர் ஐ ஏன் டாலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐன்றது வேரியபிள் நேம் எவ்ரி வேரியபிள் ஷுட் பிகின் வித் ஏ டாலர் சைன் ஸோ அதனால் டாலர் ஐ இங்கே நமக்கு என்ன இனிஷியலைஸ் வேல்யூ ஜீரோ ஜீரோன்ற இனிஷியல் வேல்யூ ஸோ ஜீரோலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் எத்தனை முறை இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் 10 டைம்ஸ் இங்கே ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 10 ஸோ ஐயோட வேல்யூ 10 வர வரைக்கும் இந்த லூப் என்னாகும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இது ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோன்னா த வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை 1 ஓகே ஸோ என்னாகும் ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0 ஸோ இட் செக்ஸ் அ கண்டிஷன் இனிஷியலைஸ் பண்ண பிறகு கண்டிஷன் செக் ஆகுது 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 0 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் இஸ் ட்ரூ ஸோ ட்ரூன்னு உடனே இட் என்டர்ஸ் இன் டு த பாடி ஆஃப் த லூப் ஸோ இங்கே என்னாகும் எக்கோ ஸ்டேட்மெண்ட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எக்கோ ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே தி அவுட்புட் ஸோ அவுட்புட் நமக்கு நல்லா போல்டாக வரணுன்றதுக்காக ஐ ஹவ் கிவன் அ H1 டேக் So what is the output you will get? The number is dollar I. So what is the value of dollar I? I yoda value enna 0. 0 will be displayed. Inga BR. BR edhukku use pandrom break statement. So only one statement is given within the for loop. So appa inda statement execute aana piragu marubadi edhu execute aagum. I plus plus will be executed. Inga I yoda value ippa increase aagum. I yoda value increase aana piragu it checks a condition. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும் அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0 இருந்தது 0 பிரிண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 1 கண்டிஷன் செக் பண்ணோம் 1 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் இஸ் 2 அண்ட் டிஸ்பிளேஸ் அ வேல்யூ 1 ஆஃப்டர் தட் ஐ வேல்யூ பிகம் 2 இட் செக்ஸ் அ கண்டிஷன் 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் இஸ் 2 ஸோ இட் டிஸ்பிளேஸ் 2 தென் ஐ வேல்யூ இஸ் 3 ஸோ இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எது வரைக்கும் ரிப்பீட் ஆகும் ஐயோட வேல்யூ 10 வர வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ 10 வந்தாது 10 செக் பண்ணும் போது எனக்கு கண்டிஷன் என்ன இருக்கும் ட்ரூ ஸோ ட்ரூன்னு வந்த பிறகு ஐம் டிஸ்பிளேயிங் த வேல்யூ ஆஃப்டர் டிஸ்பிளேயிங் த வேல்யூ இங்கே ஐயோட வேல்யூ என்னாகும் 11 ஆகும் இப்போ கண்டிஷன் செக் பண்ணும் 11 லெஸ் தென் ஈக்குவல் டு 10 இங்கே கண்டிஷன் நமக்கு என்னாகும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆன உடனே இந்த லூப்பை விட்டுட்டு வெளியே இங்கே வந்துடும் ஸோ PHP கோட் க்ளோஸ் ஆகிட்டு பாடி க்ளோ டேக் க்ளோஸ் ஆகும் HTML டேகு க்ளோஸ் ஆகும் இதுதான் ப்ராசஸ் ஆஃப் ஃபார் லூப் யா ஸோ நம்ம கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் அந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஒன்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா லூப்பை விட்டு வெளியே வரும் ஸோ இனிஷியலைஸ் பண்ணது இனிஷியலைஸ் பண்ண பிறகு கண்டிஷன் செக்கிங் ப்ராசஸ் ஐட்டரேஷன் கண்டிஷன் செக்கிங் ப்ராசஸ் ஸோ இந்த வேல தான் நமக்கு ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது ஷால் வி செக் தி அவுட்புட் இயர் ஸோ நம்ம அவுட்புட் பார்க்கும் போது ஃபஸ்ட் அப்பாச்சி என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டார்ட் பண்ண பிறகு தென் யூ ஹாவ் டு ஓப்பன் அ க்ரோம் ஓகே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்பாச்சி ரன்னிங்கில் இருந்தால் தான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்த உடனே இது வரும் ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் தான் நம்மளோட ப்ரோக்ராம் எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணணும் ஸோ PHP ஃபைல்ஸில் என்னோடய ஃபோல்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஸோ இட் ஜஸ்ட் டிஸ்பிளே
So program name foreign கொடுத்துருக்கேன். So foreign கொடுத்தனே எனக்கு output என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா, number is 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10 வரைக்கும் தான் எனக்கு வந்திருக்கு. ஏன் 10 வரைக்கும் வந்திருக்கு, ஆஃப்டர் 10 11 வந்தோடனே என்னோட கண்டிஷன் என்ன ஆகும், ஃபால்ஸ்னு ஆகும். ஸோ லூப்பை விட்டு அது வெளியே வந்திருக்கு. இதுதான் கான்செப்ட் ஆஃப் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் என்ன ஆகுது, இனிஷியலைஸ் பண்ணது, கண்டிஷன் செக்கிங், ப்ராசஸ், இன்க்ரீஸ் த வேல்யூ. கண்டிஷன் செக்கிங், ப்ராசஸ், இன்க்ரீஸ், இந்த ப்ராசஸ் நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து இந்த 10 டைம்ஸ் இதே வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். ஆனால் நீங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரே ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இப்படி ரிப்பீட் பண்ணுறதுனால என்னோடய டைமும் சேவ் ஆகிருக்கு, அண்ட் ப்ரோக்ராமோட சைஸும் நமக்கு ரெடியூஸ் ஆகுது. இப்போ நான் ஃபாலோப் யூஸ் பண்ணலைன்னா என்னாகும், இதே ஸ்டேட்மெண்ட்டையும் நான் 10 டைம்ஸ் நான் டைப் பண்ணணும். ஸோ இந்த ஃபாலோப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டைமும் நமக்கு இங்கே சேவ் ஆகிருக்கு. So the next concept, for each loop. For each loop is exclusively available in PHP. It works only with arrays. Other language la namakku for each loop endra concept e kadaiyadu, but PHP la for each irukku. But this for each will work only with the arrays. அரேஸில் மட்டும்தான் இந்த ஃபாரிச் கான்செப்ட் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் அரேஸ். அரேஸ்னா என்னன்றதை படிச்சிருக்கோம். இட் ஸ்டோர்ஸ் இயர் மோர் தென் ஒன் வேல்யூஸ் அண்டர் அ சிங்கிள் வேரியபிள். ஓகே, ஸோ த லூப் ஐட்டரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஈச் கீ வேல்யூ பேர் இன் தி அரே. ஸோ நம்ம அரேஸில் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கீ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், பேஸ்ட் ஆன் தட் த லூப் வில் பி ரிப்பீட்டட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ப்ரீவியஸ் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம், ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 10. அப்போ 10 டைம்ஸ் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்கே அரேயில் அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா, பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் வேல்யூஸ். So for each loop iteration, the value of the current array element is assigned to dollar value. So ஒவ்வொரு முறை லூப் ஐட்டரேஷன் ஆகும் போது, ஐட்டரேஷன்னாலே இன்க்ரீஸ் ஆகும் போது என்ன கரண்ட் அரே வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும்னா டாலர் வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். டாலர் வேல்யூ இஸ் அ keyword which is used in the for each loop. So ஒவ்வொரு முறையும் அரே வேல்யூவை எடுத்து இந்த டாலர் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அரே பாயிண்ட்டை நெக்ஸ்ட் வேல்யூக்கு அது பாயிண்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா, அன்டில் இட் ரீச்சஸ் தி எண்ட் ஆஃப் தி அரே எலிமெண்ட். அரேயில் இப்போ 10 வேல்யூஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் வேல்யூவை எடுத்து டாலர் வேல்யூவில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் இட் மூவ்ஸ் டு த செகண்ட் வேல்யூ. இந்த ப்ராசஸ் 10th வேல்யூ வரைக்கும் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அரே எலிமெண்ட்டில் இருக்க எல்லா வேல்யூமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா த லூப் வில் ஸ்டாப். ஸோ த சின்டெக்ஸ் ஃபார் ஈச் லூப். So the for each construct provides an easy way to iterate over the arrays. So நம்ம அரேயில் இருக்க கண்டென்ட்டை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் ஈச் கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஒன்லி ஒர்க் ஆன் தி அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அண்ட் இட் இட் இஷ்யூ தி எரர் வென் யூ ட்ரை டு யூஸ் இட் ஆன் அ வேரியபிள். இப்போ நார்மல் வேரியபிளில் இருக்க வேல்யூஸை நம்ம ரிப்பீட்டடாக டிஸ்பிளே பண்ணணும், ரிப்பீட்டட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஃபார் ஈச் கேன் நாட் பி யூஸ்ட். அப்போ எது யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார் ஈச் எதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும், ஒன்லி டு ஒர்க் வித் த அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். So this is a syntax for each loop. So for each within a bracket la array, nama enna array la end value access panna porumo and the array variable as dollar value. So whatever elements are stored in the array that will be assigned to the dollar value. So array la iruka ovvor elementum end variable assign aagum dollar value la assign aagum. So assign aagi namakku idukulla bracket kulla kuduthiruka process execute aagum. Ethana mara inda loop எக்ஸிக்யூட் ஆகும்னா பேஸ்ட் ஆன் தி கண்டென்ட் ஆஃப் தி அரே. ஸோ இந்த அரேல நம்ம எவ்வளோ எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்க வரைக்கும் இந்த ப்ராசஸ் வில் பி ரிப்பீட்டட். லெட் சி தட் எக்ஸாம்பிள் இயர். இப்போ இந்த சீக்வன்ஸ்னு ஒரு அரே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வேல்யூஸ் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா 18, 20, 32. ஸோ இந்த 3 வேல்யூஸ் நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ எத்தனை முறை இந்த லூப் ரிப்பீட் ஆகும்னா 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். எப்படி நான் 3 டைம்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் இந்த சீக்வன்ஸ்ன்ற வேரியபிளில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது, 3 வேல்யூஸ் இருக்கா. அப்போ 3 டைம்ஸ் இது இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபார் ஈச் எக்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் அப் இது கொடுத்தனா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் வேல்யூலேருந்து எண்ட் வேல்யூ வரைக்கும் இது டிஸ்பிளே பண்ணிகிட்டே போகும். அப்போ 18 டிஸ்பிளே ஆகும், தென் 20 டிஸ்பிளே ஆகும், தென் 32 வில் பி டிஸ்பிளேட்.
Let's see that example. Book example here. See inga nama or variable inga create pandrom. What is the name of the variable here? Student name is the name of the variable. So, in the variable, now array create pandro. Array create pandrathukku enna keyword? Array keyword is used. Inge evlo values na store pandra, three different values are stored here. Vijay indra or value irukku, then Ajay indra or value irukku, then Sanjay indra value irukku. So, in the student name la evlo elements store irukku, three elements are stored. Vijay, Ajay and Sanjay. Okay, so appa nama for each use pannumbodhu how many times this loop will be repeated? It will be repeated for 3 times. Why it is repeated for 3 times? Because 3 elements are available in this student name. So student name la 3 values ah nama store panikkom. Appa 3 values mudira varaikku indha loop namakku execute aagum. So first for each student name as a value. So in the first student name edha refer pannona the first element in the array. What is the first element in the array? Vijay. So in the first element inge namakku store aagum Vijay. And the Vijay indradhu edhula assign aagum na value la assign aagum. So the student name la iruka first value Vijay in the dollar value la assign aagum. Then we are displaying that value. Echo H1 edhukaga kuduthirukom to display the value in a bigger size. Okay, output nalla bigger size la display aagadhukaga dollar value. In the dollar value la ipa enna value store aayirukum Vijay. So Vijay is the first element, so that value was stored. So BR is the break. Okay, so after this statement, so namakku first value namakku ennavo adhu inge display aagum. Display aana piragu marubadi enna aagum loop vandu idhe statement ku pogum. Inga iteration illa, default ave enna aagumna array pointer iterate aagite pogum. First array pointer edhula irundhathu Vijay la irundhathu. Ipo first time process mudinja piragu ipo array pointer edhula irukona Ajay la irukum. Ipo student name nu solradhu edha refer pannom Ajay value refer. Now Ajay value is assigned to dollar value. But dollar value which is stored now? Ajay is stored now. Now echo statement use pani na display pannumbodhu what value will be displayed? Ajay value will be displayed here. After this again move to the statement here. Now the array pointer moves to the Sanjay. Ipo inga student name la enna value store aayirukum? Sanjay is stored here. Now that Sanjay is assigned to the dollar value and dollar value is here displayed. So after this what will happen? The loop stops. Why the loop is stops? Because we are at the end of the array. So array oda end vara varaikkum da namakku inda for each loop execute aagite irukum. Idhu da concept of for each. So for each will work only with the arrays. Arrays liyo object liyo mottam da work aagum. Inge namakku paarenga value edhume nama initialize pannala. For loop la enna pannirundhom? For example for loop la value inge initialize pannom. Condition check pannu 10 times na 10 times execute agudhu. Process mudicha piragu inga value va nama increase pannu. Increase panna piragu condition check pannu value display pandrom increase pandrom. Idhe process podu inga namakku initialization e illa. Nama entire array va eduthukrom. Edukkumbodhu automatically nammaloada array pointer increase aagite pogum. First array value first array element ah eduthu dollar value la assign pannu. Then that value will be printed. After that automatically the array pointer moves to the next element in the array. So automatically move aagidum next element ku move aagittu and the value will be stored in the dollar value and it displays. After that again array pointer moves to the Sanjay. So namakku value increase agra maadhiri array pointer automatically over element ku move aagite pogum. So edhu varaikku move aagite pogum till the end of the array. So shall we check the output now? So here I have to give the file name. So here the file name is for each I have given. See, can you see the output here? Vijay, Ajay, Sanjay. So only three names were there in the array. Which array? Student name array. Like only three names were there. So only three values are displayed here. So array, if the first element of array is Vijay is displayed. Second element Ajay. Third element Sanjay is displayed. So after that it comes out from the
loop. So this is the concept of for each. So array point default iterate agite pogo poradhanaala namakku ovvoru value in the dollar value la namakku assign aagi and the value namma inge display pandrom. Not only the strings, you can use any values also here. Students, I hope you could understand the concept of for loop and for each loop. In the next video, we'll discuss about while and do while. Thank you.